எஸ் அபிராமியின் நாயின் பெயர் சிம்பா. ஆரவில் அபிராமியின் பிறந்த நாள் மார்ச் 9. இந்த டாஸ்க் பேர் உன்னை நான் அறிவேன். இதில் பார்த்தீங்கன்னா ஜோடி ஜோடியாக சேர்த்து எடுத்துக்கணும். யார் யார் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஃபஸ்ட்டே செலெக்ஷன் பண்ணிட்டாங்க. செலக்ட் பண்ணுறாங்க. உள்ளே போகும்போது 6 க்வெஸ்சன்ஸ் கேட்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. 6 க்வெஸ்சன்ஸில் 1 ஸ்பெஷல் கேள்வி இருக்கும். 5 க்வெஸ்சன் நார்மல், 6வது க்வெஸ்சன் வந்து ஸ்பெஷல் கேள்வி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 6வது க்வெஸ்சன் ஸ்பெஷல் கேள்விக்கு மட்டும் 3 கோல்டு காயின்ஸ் தருவாங்க. மற்றது எல்லாத்துக்கும் ஒரு கோல்டு காயின் அப்படின்னு சொல்லியிருக்காரு பிக் பாஸ். அபிராமியின் முழு பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அபிராமி வெங்கட பாலாஜி சொல்றாரு. அப்புறம் அபிராமின்றது தான் அவங்க ஃபுல் நேம். அம்மு கண்ணம்மா அப்படின்னு சொல்லி பாலாஜி. ஸ்பெஷல் கேள்வி. ஓகே, நெக்ஸ்ட் பாலாக்கு பிடித்த பேர் என்ன அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் கேட்கிறாரு. அவங்க அம்மா பேர் சுமதி. அதனால அதுதான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அபிராமி. நெக்ஸ்ட் பாலாக்கு பிடித்த பாடல் என்ன அப்படின்னா ரகிடர்னா மிரர் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ருதி நிரூப் உள்ள போறாங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ருத
நிருப்புக்கு புனை பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நீரோ, என்ஆரோ, அப்புறம் நந்து அப்படின்னு அவங்க அம்மா கூப்பிடுவாங்க அப்படின்றாங்க. நிருப்பின் உயரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 6.4 feet அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தாமரையையும் சுரேஷ் தாத்தாவும் உள்ளே போகிறாங்க. இதில் தாமரை ரொம்ப நர்வஸாக டென்ஷனாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்ன பண்ணோம் அப்படின்றது தெரில. சுரேஷ் தாத்தா தான் விளக்கிட்டுருக்காரு. ஃபஸ்ட் க்வெஸ்சன் பிக் பாஸ் தாமரைகிட்ட தான் கேட்குறேன். உங்கள் ஜோடி சுரேஷ்க்கு எத்தனை குழந்தைகள் அப்படின்னு கேட்குறாங்க. தாமரை ஒன்று அப்படின்றாங்க. உங்கள் ஜோடியோட மனைவி பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்ரீகலா அப்படின்னு தாமரை கரெக்டாக சொல்கிறாங்க. அவங்க 11 points எடுத்திருக்காங்க, தாமரையும் சுரேஷ் தாத்தாவும். அனிதாவும் உள்ளே போகிறாங்க. முதல் கேள்வி ஸ்னேகனை பார்த்து பிக் பாஸ் கேட்குறாரு. அடுத்து அனிதாவோட பொழுதுபோக்கு என்ன அப்படின்னு கேட்குறாரு. பாடல் கேட்பது, பாடல் பாடுவது அப்படின்னு சொல்கிறாரு. அனிதாவின் கணவர் பேர் என்ன அப்படின்றாங்க. பிரபா அப்படின்னு சொல்கிறாரு. முழு பேர் என்ன அப்படின்னா பிரபா தான், பிரபாகரன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்பெஷல் கேள்விக்கு ஸ்னேகனுக்கு தெரியல, அதனால 3 gold coins விட்டுட்டார். இப்போ அனிதாவுக்கு வர்றாரு. கவிஞர், ஒரிஜினல் பேர் செல்வம், அவரை கவிஞர் என்ன கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்கிறார். ஸ்னேகனுக்கு பிடிச்ச உணவு என்ன அப்படின்னு கேட்குறாரு. கேழ்வரகுல செஞ்ச உணவு பிடிக்கும், ஆனால் ஸ்பெஷலாக என்ன அப்படின்னு தெரியல அப்படின்றாங்க. சதீஷோட செல்ல பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு. செல்ல பேரா? சதீஷ் தான், வேற ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. படி அப்படின்றாங்க. சதீஷ்க்கு பிடிச்ச நடிகர் என்ன அப்படின்னா ரஜினி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பெஷல் கேள்வி ஜூலிக்கு தெரியல, அடுத்து சதீஷ் பதில் சொல்கிறாரு. சதீஷ்க்கு ஃபஸ்ட் க்வெஸ்சன் கேட்குறாங்க ஜூலியை பற்றி. ஜூலியோட ஃபேவரட் பிளேஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபாரின் தெரியும், ஆனால் என்னன்னு பர்டிகுலராக தெரியல அப்படின்னு சதீஷ் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து ஜூலி முதலில் பார்த்த வேலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நர்சிங் அப்படின்னு சொல்கிறாரு. இது இருக்கும் திறமை என்ன அப்படின்னு கேட்குறாரு. ரொம்ப நேரம் யோசிக்கிறார் சதீஷ். எனக்கு தெரியல. சதீஷ்க்கும் ஸ்பெஷல் கேள்வி தெரியல. ஸோ ரொம்ப கம்மியாக பாயிண்ட்ஸ் தான் எடுத்திருக்காங்க. 7 points தான் எடுத்திருக்காங்க. கோல்ட் காயின்ஸ் கடன் ஏரியாவில் ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க, அதில் அடுக்கி வைக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பாலாவும் அபியோட ஜோடி தான் வந்து 15 points. அதுக்கப்புறம் நிருப்பும் ஸ்ருதியோட பாயிண்ட்ஸ் வந்து 11. அனி தாமரை சுரேஷ் வந்து 11 எடுத்திருக்காங்க. ஜூலி அண்ட் சதீஷோடது 7. இந்த டாஸ்க் எதுக்குன்னா லக்ஷரி பட்ஜெட்டுக்காக. இந்த வீடியோ எப்படி இருந்தது மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் சொல்லிவிடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் இன்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.